அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் நன்றி. இன்று போயஸ் தோட்ட வேதா இல்லம் தொடர்பாக இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கோம். அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் நன்றி. அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை ஒரு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது போயஸ் தோட்ட வேதா இல்லத்துக்கு அவர்கள் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறதா சொல்லி ஒரு இழப்பீட்டு தொகையை அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான விஷயங்களை தான் இப்போ விவாதத்துக்கு எடுத்திருக்கோம். இது தொடர்பான என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய தான் அந்த ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டுருக்கேன். தொடக்கத்துலேருந்து வேதா இல்லம் அப்படின்றது எங்களோட பூர்வீக சொத்து அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக அதை அரசாங்கம் கையகப்படுத்துவதை முதல் நாளிலிருந்தே நான் எதிர்த்து வருகிறேன். இன்றும் அது தொடரும். இதற்கு மேலாக இன்றைக்கி அரசு அறிவித்திருக்கக்கூடிய தமிழக அரசு அறிவித்து இருக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாகவும் அந்த இல்லத்தை கையகப்படுத்திய முறைகேடுகள் தொடர்பாகவும் மேற்கொண்டு எனது தரப்பிலிருந்து மேல் முறையீடு செய்யப்படும். அரசு வழக்கு ஏதாவது சட்ட ரீதியான மேல் முறையீடு செய்யப்படும். வாரிசா அறிவிச்சது தமிழக அரசு கிடையாது. வாரிசா அறிவிச்சது உயர் நீதிமன்றம். அதுக்கு காரணம் என்னன்னா பல வழக்குகள் நிலவையில் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியல் இருந்த காலத்துல அவர் மேல சுமத்தப்பட்ட பல வழக்குகள், அது ஒரு புறம் இருக்க, அவர் இருந்த பிறகு சர்ச்சைக்குரிய பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதில் ஒன்று, அவர் வருமான வரி செலுத்தவில்லை என்பது. மற்றொன்று பிரதான வழக்கு என்னென்னா, இன்னொன்று அவருடைய சொத்துக்களை அவர் வந்து ஷி ஹட் டைட் வித்தவுட் லீவிங் அ வில் இன்டர்ஸ்டேட், அவங்க இறந்ததால் அவர் சொத்துக்களை பராமரிக்க போவதார் அப்படின்ற ஒரு வழக்கு. இது இரண்டு மிகப்பெரிய வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருந்ததுனால நீதிபதிகள் தாமாகமே முன் வந்து இந்த மாதிரி வாரிசுதாரர்கள் இருக்கையில் மற்றவர்களெல்லாம் இதை கோருவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லைன்னு கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நானும் என்னுடைய சகோதரரும் ஒரு வழக்கை தொடர்ந்தோம். அதாவது இந்த சொத்துக்களை பராமரிக்க உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும். இப்படி மூன்று முக்கிய வழக்குகள் நடந்து கொண்டு இருந்தது ஒரு பக்கம். அதில் வந்த தீர்வு தான் இந்த லீகல் ஹேர்ஸ் அப்படின்ற முடிவு. இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த சொத்துக்களுக்கு வாரிசே இல்லை, இதுக்கு உரிமை யாரும் கோரவில்லை அப்படின்ட்டு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முதல் முறை அவங்க இதை எடுத்தப்போ ஆர்டினன்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அறிவிப்பை வெளியிட்டது அதிமுக அரசு 2017. அதில் இந்த யாருமே இல்லைன்னு தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது. அந்த காலகட்டத்திலேருந்து நாங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிச்சிருக்கோம். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, பல முறை என்னோடய அப்ஜெக்ஷன்ஸ் எங்கள் தரப்பில் லீகல் அரசு சார்பாக நாங்கள் ரெண்டு பேரும் கொடுத்த அப்ஜெக்ஷன்ஸை எல்லாமே ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிறிய அளவில் அதில் ஒரு எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கூட தமிழ்நாடு அரசு கன்சிடர் பண்ணலை இந்த விஷயத்தில். அந்த வேல்யூவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் வாட், இதுதானே நாங்கள் இப்போ கேட்போம். அடுத்து இவ்வளோ காலமாக கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போ அவங்களே முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலம் எங்களுடையது, இதை நீங்கள் எடுத்துக்கொண்டது தவறு. சட்ட ரீதியாக பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம், எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே கூர்ந்து பார்த்துட்ருப்பீங்க, மக்களும் கூர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆர்டினன்ஸ் என்றைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஆர்டினன்ஸ் வந்த 6வது நாள் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வருதுன்றது அரசுக்கு முன்னாடியே தெரிந்திருக்கு. தெரிந்து தான் இதை இப்படி வந்து அபகரித்தாங்க. தே கிராப்ட் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அ ஸ்னாச் அவே ஃப்ரம் அஸ். முறையாக ஒன்றும் எடுக்கல, இது முறையாக எடுத்துருக்க முடியாது. ஏன்னா கோர்ட் ஆல்ரெடி வழங்கிடுச்சு, தீர்ப்பு ஆல்ரெடி வழங்கப்பட்டது. இந்த சொத்துக்களுக்கு இவங்க தான் உரிமையாளர்னு ஒரு பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் முதல் ப்ராப்பர்ட்டியாக வேதா நிலையம் தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நடக்கக்கூடியது நம்ம வருவோம். இதெல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியாக இன்றைக்கி மாறி போச்சு. இன்றைக்கி நடக்கிற விஷயம் இந்த காம்பன்சேஷனை பொறுத்த மட்டும் ஆன் வாட் பேசிஸ் திஸ் வேல்யூவேஷன் ஹஸ் பீன் டன், என்னோட முதல் கேள்வி. இந்த வேல்யூவேஷனே தப்பு அப்படின்னு நாங்கள் இதை கண்டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அணுகியிருக்கோம் முறையாக, நாங்கள் கோர்ட்லேயும் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ட்ரூ அக்கௌண்ட்ஸை நாங்கள் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ட்ரூ அக்கௌண்ட்ஸ் எதுக்குன்னா எங்கள் அத்தையோட அனைத்து சொத்துக்களுக்கும் சொத்து விவரங்களுக்கும் வாங்கப்பட்ட கடன், இவங்களால் அடைக்கப்பட்ட கடன், இன்கம் டேக்ஸ் அரியர்ஸ், வாட் எவர் எனி கிரெடிட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இது எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் உயர் நீதிமன்றத்தில். அப்படி இருக்கையில் இந்த வேதாளத்தை பொறுத்த மட்டும் எங்கள் தரப்பில் ஆஸ் லீகல் ஆஸ் நாங்கள் இன்னும் வேல்யூவேஷன் பண்ணலை. அரசாங்கம் செய்தது அத்துமீறிய செயல். யாரோ ஒரு வீட்டுக்குள் சென்று யாரோ ஒருவர் உரிமையாளர்களாக இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே அரசாங்கம் போய் அத்துமீறி நுழைந்து இதுதான் இந்த வீட்டோட மதிப்பு. இப்போ இதோ எதிர்க்க இதோ ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே நேராக கவர்மெண்ட்டை ஒரு ஜீப்பை கொண்டு வந்து நிறுத்திட்டு நாலு பேர் உள்ளே நினச்சி ஆ இது இவ்வளோதான், ஆ இந்த வீடு 30 கோடி, அந்த வீடு 40 கோடி சொன்னால் யார் சார் ஒத்துப்பாங்க? வேற ஆர் த டாக்குமெண்ட்ஸ்? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கோர்ட்டில் சமர்ப்பித்திருக்கணும். முதல்ல வழக்கு நிலுவையில் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் முறைப்படி கேட்டிருக்கோம். அத்தை நாங்கள்லாம் அங்கே போய் அவங்கள சந்திச்சிருக்கோம், குடும்பமாக இருந்திருக்கோம், பழகியிருக்கோம், போக வர இருந்திருக்கோம், நல்லது கெட்டதெல்லாம் அந்த வீட்டில் தான் நடக்கும், அதில் நாங்கள் கலந்துக்குவோம் குடும்ப உறுப்பினர்களாக. இதெல்லாம் ஒரு ப்ரைவேட் இஷ்யூஸ் தான் நடக்கும், இது பப்ளிக்காக நடக்காது. அரசு நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் கலந்துக்கல, குடும்ப நிகழ்ச்சிகள் அந்த இல்லத்தில் தான் நடைபெற்றன. அனைத்து குடும்ப நிகழ்ச்சிகளும் எங்கள் பாட்டியோட ஒரு காரியமாகட்டும், அவங்களோட மதர் இல்லையா, ஓன் ஃபேமிலியில் அந்த ரைட்ஸ் அந்த ரைச்சுவல்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் தான் சார் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க இருந்த வரைக்கும் அந்த முக்கிய பண்டிகைகள் எல்லாம் அங்கே தான் நடக்கும், நாங்கள் கலந்துப்போம். ஸோ ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும்போது அவங்க இருக்கும்போது ரீஹேபிலிட்டேஷன் இல்லைன்னு சொன்னதே தவறு. இழப்பீடுன்னு சொல்லி இப்போ போட்டிருக்கிற வேல்யூவேஷன் எந்த பேசிஸில் போட்டிருக்காங்கன்னே தெரியல, அதோட என்ன வேல்யூ போட்டிருக்காங்கன்னே தெரியல, அதுவும் தவறு. ஏன்னா இரண்டு விஷயங்கள்னால அது தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வேல்யூ வி வில் கண்டெஸ்ட் தட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற உரிமை மட்டும்தான் ஒரு அரசுக்கு இருக்குது, அதற்கு உள்ள அந்த இல்லத்துக்குள்ளே இருந்த பொருட்கள் அது இந்த மாதிரி ஒரு சாதாரண டேபிள், ஒரு சேர், ஒரு பேனா, ஒரு பேப்பர் இருக்கட்டும் சார், அது கூட அவங்க வந்து இன்வென்ட்ரி எடுத்து அதை முதல்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், மீடியாவில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், நீதிமன்றத்தில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு இது ரெண்டும் செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட முறையாக வாரிசுங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, எங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி எடுத்து ஒன்று அனுப்பிச்சிருக்கலாம், இந்த பொருளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, இதுக்கு ஒரு புஸ்தகங்களை எடுத்து இப்போ வந்து இதில் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க மெமரியில், அதை என்னென்ன புஸ்தகங்களுக்கு பட்டியலிடணும், இந்த பட்டியல் இவர்களிடம் இருக்கிறதா, இந்த அரசிடம் இது அவர்களிடம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்வென்ட்ரி எடுக்கணும்னா எங்களோட அனுமதி வேணும், எங்களோட அனுமதி இல்லாமல் இதை அரசாங்கம் கூட எடுக்க முடியாது, அதனால் அது தட்டி கழிச்சிட்டே வந்தாங்க. நாங்கள் போய் லெட்டர், இதை வந்து ஒரு முறையான ஃபார்மல் லெட்டராக நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில், ஹோம் செக்ரட்டரிக்கு பை போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், அந்த வீட்டுக்குள்ளே எங்களை அனுமதித்து இன்வென்ட்ரி எடுக்க விடுங்க, வேல்யூவேஷன் ட்ரூ வேல்யூ ஆஃப் த அசட், அந்த வீடை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும், மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த லேண்டை அந்த பில்டிங்கை வேல்யூ பண்ணணும், சர்வேயர்ஸ் இன்ஜினியர்ஸ் வச்சு அதை பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அது எலக்ட்ரானிக்காக கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண க்ளோத்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸோ, வாட் எவர் ஐம் டெல்லிங், அவங்க யூஸ் பண்ண ஸ்டேஷ்னரி, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஃபர்னிச்சர், இதெல்லாம் தான் முக்கியமாக யூட்டன்சில்ஸ் இருக்கும் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வழக்கமாக எல்லோருடைய இல்லங்கள்லையும் இருக்கக்கூடியது தான். அது சார் முதல்ல நான் வந்து உன்னை பதிவு செய்கிறேன் சார், இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரி எடுக்கணும், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்ட்டு, இதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதிலே அரசாங்கம் கிட்டேருந்து வரல. ஸோ தட் இஸ் டீவியேஷன் ஆஃப் லீகல் சிஸ்டம், லீகல் சிஸ்டத்தை டீவியேட் பண்ணியிருக்காங்க. இதை எங்களுக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல, இதை அவங்களும் முறையாக செய்யலை. அப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த 67 கோடி இந்த போயஸ் கார்டன் நிலத்தோட வேல்யூ அப்படின்னு நாங்கள் போய் சமர்ப்பிக்கணுமா சார்? எப்படி சார் நாங்கள் அதை பண்ண முடியும்? எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. நீங்கள் இல்லத்தை கொடுங்க கொடுக்காதீங்க அதுக்கும் நாங்கள் வரல. அதுக்கு முன்னாடி இப்போ கையகப்படுத்தியிருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையுமே பொறுப்போட ரெஸ்பான்சிபிலிட்டியோட தமிழ்நாடு அரசு செய்யலை, இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசு செய்யலை. ரீசர்வே சொல்லலை சார்,
ரீசர்வே சொல்லலை. இப்போ சொல்கிறேன் கோயிங் பேக் ரீசர், ஒரே ஒரு சர்வே தான் கேட்டிருக்கோம் இது வரைக்கும். அதுக்கு நீதிமன்றம் கேட்ட கணக்கு வழக்கு, கோர்ட்டில் வந்து லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. என்னுடைய பூர்வீக சொத்து, என்னோட பாட்டி வாழ்ந்த இல்லத்தை, எங்களோட பூர்வீகத்தை, ஆன்சஸ்ட்ரிய கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல 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 நான் ஆணித்தனமா சொல்றேன். நான் வரேன், அதுக்கு நான் வரேன். ஒரு தரப்புல ஒன் சைடா பார்க்க முடியாது. ஒரு சைட்ல என்னோட அத்தை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களுக்கு அரசியல்ல வந்து சேவை செய்தார், வாழ்நாள் பூரா சேவை செய்திருக்காங்க அரசியல்வாதியா இருந்து. ஷி வாஸ் இன் பப்ளிக் சர்வீஸ். இதை வந்து நம்ம எல்லாருமே, நானும் அக்ரி பண்றேன், எல்லாருமே அக்ரி பண்றாங்க. அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கு அவர் நிறைய சேவை செய்திருக்கிறார். பதிலுக்கு எதையுமே அவங்க எதிர்பார்த்து செய்யலையே, அதுக்கு பேர் தான் சேவை. பதிலுக்கு மக்களிடத்துல வந்து நீங்கெல்லாம் பதிலுக்கு எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு அந்த அம்மா எதிர்பார்க்கல. முழு மூச்சோட தான், முழு விருப்ப வில்லிங்கா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்டு, மக்களுக்காக அவங்க ஏதாவது செய்யணும்னு நிச்சயமாக நினச்சிருப்பாங்க, அத்தை நிச்சயமாக நினச்சிருப்பாங்க. அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ஒரு புவர் பீப்புளுக்கு கிடைக்க வேண்டிய எய்டு, இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாக்கணும்னு நிச்சயமாக அத்தை நினச்சிருப்பாங்க. மற்ற வாட் எவர் வே, சொந்த பணத்துலேயும் அவங்க செய்திருக்கலாம், செய்தும் இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ ஒரு கட்சி சார்ந்து அவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு அரசியலமைப்பு சார்ந்து தான் அவங்க இவ்வளோ வருஷம் தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. ஸோ அந்த அமைப்பு சார்பாக கூட இப்படி ஒரு பொதுநல வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸை நடத்தணும், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், புரட்சி தலைவர் MGR அவர்கள் ஆரம்பித்த மாதிரி அவங்களும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு, இதெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்தும் இருக்காங்க ஒரு சில காலகட்டத்தில். ஸோ இதுதான் அவங்களுடைய விருப்பம். அண்ட் இந்த மெமோரியலில் இந்த பர்பஸ் கூட எதுவுமே, இப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க சொல்லி. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், வேறு யாருக்காகவும் ஏற்றுக்கல, அத்தையோட விருப்பம் தான், நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் அதை ஏற்றுக்கணும், அதை நாங்கள் நடத்துகிறோம். எங்களோட கெப்பாசிட்டிக்குள்ளே எங்களால் எவ்வளோ முடியுமோ நடத்துகிறோம். ஆனால் நியாயமாக பார்த்தீங்கன்னா நான் கேட்குற நாலு கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறேன் சார், நான் எல்லா கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்கிறேன். அவங்கள மட்டும் அப்படியே கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவங்க மக்கள் சொத்தாச்சு, அவங்க மக்கள் சொத்தாச்சுன்னா ரைட், மக்கள் சொத்தம் நியாயமான முறையில் அவங்கள நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைகளை மக்களும் எடுத்துக்கிட்டோம், அதிமுக தொண்டர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். பட் மனிதாபிமான அடிப்படையில் அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு சக மனிதர், எல்லார்கிட்டையும் வந்து அவங்க தன்னை அட்ரஸ் பண்ணிக்கும் போது உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நானும் தான் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் உங்களுக்கெல்லாம் கடவுள், ஐ எம் அபவ் ஆல்னு அவங்க சொன்னாங்களா? என்றைக்குமே அப்படிலாம் அவங்க சொன்னதில்லை. ஆக அவங்க வந்து மக்களோட மக்களாக, மக்களில் ஒருவராக இருந்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா. அவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் உண்டு, தனி வாழ்க்கை உண்டு, அதில் நாங்கள்லாம் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக, ரத்த உறவா, அண்ணன் பிள்ளைகளா, அவங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மியூசியமாக இதை ஆக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் மக்களுக்கு என்ன சார் போய் சேரப்போகுது? இந்த அதிமுக அரசு அவங்க இறந்த உடனே என்ன செய்திருக்கணும்? ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை அப்போவே ஆரம்பித்து அவங்க பேரில் இந்த மாதிரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம், சமூக சேவை, மக்கள் சேவையெல்லாம் அதன் வாயிலாக அவங்க பேரை வச்சு செய்திருக்கலாம், செய்தார்களா? ஒன்று செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள், யாரானு உத்தர எங்கேயாவது ஒன்று சொல்லுங்கள். நான் செய்தேன், அவங்களோட அண்ணன் மகளாக நான் செய்தேன், நலத்திட்ட உதவிகள்னு என்னால் இயன்ற வரையில் தமிழ்நாடு பூரா சென்று ஏழை மக்களுக்கு உதவுவது, அன்னதானங்கள் வழங்குவது, பிளைண்ட் ஸ்கூலில் போயிட்டு, ஆர்ஃபனேஜஸ் ஹோம், ஓல்ட் ஏஜ் ஹோம் இங்கெல்லாம் போயிட்டு சின்ன சின்ன உதவிகளை செய்வது, இதெல்லாம் அவங்களோட நினைவு நாள், இறந்த நாள் ரெண்டு நாட்களை முன்வைத்து நான் செய்திருக்கேன் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், நாட் ஃபார் எனி பொலிட்டிக்கல் கெயின். பட் இந்த அதிமுக கட்சின்ற இந்த பிரம்மாண்ட கட்சி இருக்குல்ல சார், இந்த இயக்கம், இது வந்து அவங்க பேரை
மூச்சுக்கு 300 வாட்டி பயன்படுத்துறாங்க. எங்க வாக்கு வங்கிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எலெக்ஷன் கேம்பெயின் எப்பலாம் நடத்துறாங்களோ அங்க. இதை தாண்டி மக்கள் நலனுக்காக புரட்சி தலைவி அம்மா பேரை அதிமுக அரசு அதிமுக எம்எல்ஏ அதிமுக எம்பி அதிமுக மந்திரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஒரு இடத்துல அடையாளம் காட்டிடுங்க. ஒரு ப்ரூஃப் கொண்டு வாங்க. நாங்கள் எடுத்துட்டு போய் எல்லா சொத்தையும் அவங்களுக்கு கொடுத்துரும். இப்படி சுயநலத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக அம்மா பேரை கூறு போட்டுட்டு அவங்க குடும்பத்தை இப்படி வேடிக்கை அவங்கள வந்து நடுத்தரில் நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு பேரும் வயசுல சின்ன பிள்ளைங்க தன் குடும்பம் மாதிரி எங்களை நினைச்சிருக்கணும். அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி கோர்ட்டுக்கு எங்களை சுத்த விட்டுருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் அழைத்து உட்கார வச்சு அழகாக பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நாங்கள் அம்மா பேரில் ஆரம்பிக்கிறோம். தீபா தீபா உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தமாக நம்மளாம் இணைந்து செய்யலாமான்னு கேட்டிருந்தா பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் போய் அதை செய்திருப்போம் சார். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நாங்களும் சாதாரண நபர்கள். நாங்கள்லாம் ஒரு எளிமையான வாழ்க்கை முறையில் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எந்த ஒரு ஆடம்பரத்துலேயும் நாங்கள் இல்லை. மக்களோட மக்களாக சாதாரண வாழ்க்கையில் இருக்கோம். இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அத்தையா எங்களை அழைச்சி அன்பாக பேசும்போது அவங்க பிரியப்பட்டு ஏதாவது கொடுக்கும்போது அன்பளிப்பு அது மாதிரி நாங்கள் அவங்களோட அதை வாங்கிக்குவோம். இவ்வளோதான். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் இவங்களால் பதில் சொல்ல முடியுமா? எந்த ஒரு இடத்துலையாவது அம்மா பேரில் ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு இன்றைக்கி வந்து 4 வருஷம் கழித்து அறிவித்தாங்களே, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசு ஏதாச்சும் ஒன்று நடத்தியிருக்கா? இந்த அரசோ இல்லை இந்த கட்சியோ நடத்தியிருக்கா? இதெல்லாம் தான் எங்கள் கேள்வி. ஸோ இந்த வீடை எடுத்து தான் இவங்க மக்களுக்கு வந்து அப்படியே கண்காட்சியாக வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதிமுக வாக்கு வங்கிய குறி வச்சு செய்யற வேலை இது. இது மக்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? இப்ப 5 ரூபா டிக்கெட் போட்டு அதை கலெக்ஷன் பண்ணி மக்களுக்கு கொடுக்க போறாங்களா? என்ட்ரன்ஸ் ஃபீ போட்டு இல்ல சொல்லுங்க, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. எங்க சார் இருக்கு எம்ஜிஆர் பத்தி? நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்ட இல்லத்தை அவர் குடும்பத்துக்கு தான் விட்டு சென்றார். அவர் வாழ்ந்த இல்லத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு சொற்றில் மற்ற பகுதிகளை அந்த ட்ரஸ்ட் எல்லாம் தான் அவர் கட்சிக்கு கொடுத்தாரு. மக்கள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சாரு. என்ன சொல்லியிருக்காரு? அவங்க வாழ்நாள் வரைக்கும் அவங்க அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவங்க மனைவி அங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு கணவன் இல்லை, கல்யாண மகளனால குடும்பம் தான் சார் இருக்கு. அந்த வீட்டை விட்டுடுங்க. நான் இதை தான் கேட்குறேன். அந்த பாரம்பரியம் மிக்க அந்த வீட்டை விட்டுட்டு உங்களுக்கு வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, அவங்க பேரில் எதுவும் நடத்தினாலும் சரி, அவங்களுடைய நினைவு இல்லாமல் நினைவு பொருட்களை எங்கேயாவது வைத்து ஒரு இது ஆரம்பிக்கும் மெமோரியல் நடத்தணும்னு இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் தான் சொல்கிறோம். பட் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அடக்குமுறை. அடக்குமுறையில் வந்து கிராப் லேண்டு கிராபிங் மாதிரி அப்படியே அந்த லேண்டை ஓவர் நைட்டாக எடுத்துகிட்டு இவ்வளோ தான் இந்த வேலையை தூக்கி போட்டால் தீபா தீபா எடுத்துகிட்டு போங்க. என்ன இது? இதுதான் நியாயம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே பிரச்சனை தான். இந்த இல்லத்தை அவர்கள் என்னோட அத்தை சம்மதம் இல்லாமல் அவர் எங்கேயுமே எழுதி செல்லாமல் வாய் வழியாக ஓரளவு கூட சொல்லாமல் அதை இப்படி முறைகேடாக கையகப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சட்டத்துல இடம் இருக்கு, நாங்களா ஒத்துக்கிட்டா முடியுமே தவிர தடுக்க முடியாம இல்ல. சட்டத்துல இடம் இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. அவர்கள் வந்து அரசியலையும் உழைச்சாங்க, சினிமாலையும் உழைச்சாங்க, காலம் பூரா உழைச்சாங்க. அதுக்கு என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு? அதுக்காக இந்த குடும்பத்துக்கு என்ன ரிவார்டு இருக்கு? இல்ல அவங்களுக்கு தான் என்ன இருந்திருக்கு? அவங்க சினிமாவில் கஷ்டப்பட்டு அந்த ஷூட்டிங்கில் நடிக்கும் போது சார் அவங்களா என்கிட்ட சொல்லி பகிர்ந்த விஷயங்கள் குடும்பமாக அந்த காலெல்லாம் வெந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த காலில் மருந்து போட்டுட்டு அழுவாங்களாம் விடிய விடிய, ஐயோ வலிக்குதுன்னு. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கட்டின வீடு சார் அது. அந்த பாவம் இவங்களெல்லாம் சும்மா விடாது. வைக்கல இல்லை சார், ஏன் வைக்கலன்னு நீங்கள் பார்க்கணும். உயில் எழுதாததுக்கு காரணம் என்ன? அவரை சுற்றி இருந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம், அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட தொல்லைகள் ஒரு பக்கம்,
அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் மேல் போடப்பட்ட பொய் வழக்குகள் ஒரு பக்கம் இத்தனை காரணங்கள் இருந்ததுனால தான் அவர் உயிர் எழுதி வைக்காம இருந்திருக்காங்க அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமா அவருடைய மரணம் இயற்கையாகவோ இல்லை நாளை நடந்து விடுமென்றோ யாருக்குமே தெரியாது அவர் இறந்து விடுவார் என்று அவருக்கே தெரியாது அதுலயே சர்ச்சைகள் இருக்கிறது ஆறுமுகசாமி கமிஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க அதன் வாயிலாக மக்களுக்கும் இந்த அதிமுக தொண்டர்கள் இந்த தலைவர்களை நம்பியிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு நியாயத்தையும் தவறு செஞ்சாங்க இல்ல செய்யல ஏதோ ஒரு முடிவு வந்துட்டு போட்டமே சார் அந்த அதையும் தூக்கி ஓரமா வச்சிட்டாங்க வெளிப்படையா மீடியாக்கள் டிபேட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட அரசு இருக்குது அரசு வந்து எந்த சொத்தை வேணால் கையகப்படுத்தலாம் அவங்க வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க பெருமையாக அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் எந்த சொத்தை வேணால் அரசாங்கம் எடுத்துக்கலாம் அதுக்காக அந்த உரிமையாளர்கள் எப்படி இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்த தான் செய்வாங்க நியாயமே இல்லாத ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை எடுத்து அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதே ரொம்ப கடினமானது ஒவ்வொரு செங்கலாக அவங்க கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் அவங்களுடைய ஆன்மா அந்த வீட்டில் தான் இருக்கும் அவங்களுடைய எல்லா இமோஷன்ஸும் அந்த வீட்டில் தான் பதிஞ்சிருக்கும் அந்த வேதாயிலத்தில் எங்கள் அத்தைக்கு சொல்கிறேன் ஒரு தனி மனிதராக அவங்கள பார்க்கும்போது நீங்கள் எடுத்துக்கணும் அவங்களுடைய இவங்கக்கே இவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ லெட் மீ பிரிங் த அதர் சைட் அவுட் 40 வயதுக்கு மேலே தான் அரசியல் அது வரைக்கும் அவங்க ஒரு தனிநபர் 38ல தான் அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராகிறாங்க அது வரைக்கும் எங்கள் குடும்பத்தோட அவங்க ஊர நண்பர்களோட உறவினர்களோட தான் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க இந்த மெமரிஸும் அந்த இல்லத்துக்கு இருக்குது இந்த மெமரிஸும் அந்த இல்லத்துக்கு பொருத்தமானது இப்படி ஒரு வரலாறும் அதுக்கு இருக்குது ஸோ அந்த வீடை பொறுத்த மட்டும் அதில் நிறைய அம்சங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து இவங்க கேட்குறாங்க அதிமுக தலைவர்களாக சொல்கிறாங்க மதர் தெரசா வரலையா அந்த வீட்டுக்கு அப்புறம் வேறு யாரோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் கண்டிப்பாக வரும் அவங்க சார் அவங்கெல்லாம் எதுக்காக சார் அந்த வீட்டுக்கு வந்தாங்க நினைவு மண்டபம் நாளைக்கு மாறப்போகுதுன்னு வந்தாங்களா லாஜிக் இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இல்லம் அது ரெசிடென்ஸ் அஃபிஷியல் ரெசிடென்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தனிப்பட்ட இல்லம் அது பிரைவேட் ஹவுஸ் அந்த இல்லத்தில் அவரை சந்திக்க மரியாதை நிமித்தமாக வேர்ல்டு லெவலில் எல்லா தலைவர்களும் தான் வருவாங்க ஷி வாஸ் சச் எ லெஜெண்டரி லீடர் இதில் இந்த இந்த கிளைமில் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு யோசிக்க சொல்லுங்கள் பெரிய தலைவர்கள்லாம் வந்து இல்லாமச்சு அதை நீங்கள் எப்படி கேட்கலாம் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த பூர்வீகம் நான் வந்து லாஸ்ட்லி லெட் மீ மேக் ஒன் பாயிண்ட் கிளியர் இது பெரிய மதிப்புள்ள விலை மதிப்புள்ள சொத்து என்பதற்காக மட்டும் இந்த எதிர்ப்பை நான் பதிவு செய்யலை அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு குடிசையாக இருந்தால் கூட ஒரு மிடில் லெவல் ஹவுஸாக இருந்திருந்தால் கூட அந்த இல்லம் எங்கள் பூர்வீகம்ன்றதுக்காக மட்டுமே தான் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் உரிமைகளுக்காக தான் போராடுறோம் உடைமைகளுக்காகவோ அதனோட விலை மதிப்புக்காகவோ நாங்கள் போராடலை ஆனால் இப்போ போய் கேட்கலாமே எங்களுக்கு 60 கோடி பத்தாது நீங்கள் வந்து ஒரு 200 கோடி கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அது இல்லை எங்களோட அஜெண்டா வி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அவர் ரைட்ஸ் நீங்கள் நியாயமான முறையில் எங்களை அணுகியிருந்தா நாங்களே இதுக்கு ஒத்துழைச்சிருப்போம் இந்த அதிமுக அரசின் இந்த தலைவர்களையும் தான் நான் சொல்கிறேன் எப்படி வந்து இனிமேல் ஏற்கனவே பல காலங்கள் கடந்து போயிட்டோம் இப்போ நிறைய நம்ம பேசணும் இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ கூட்டு தலைமையில் நடக்குது இதே அதிமுக கட்சி அத்தை அவர்கள் இறந்த உடனே என்ன ஆகிட்டு நாளாக உடையலை இன்னும் கூட 2 ஃபேக்ஷன் வெளியே சுற்றிட்டு தான் இருக்குது அதை பற்றி நான் பேச விரும்பலை இருந்தாலும் சொல்கிறேன் நாளாக உடைந்தப்போ என்னோடய ஆதரவை தேடி இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்தார் அப்போ தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்தி சொல்கிறாங்க நான் நிறைய விஷயத்தை வெளியே சொன்னதில்லை இட் வில் பி அ பிரீச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் நான் எல்லாத்தையும் சொன்னேன் பட் இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்ன இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மட்டும் நான் சொல்கிறேன் மிச்சம்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க அவருடைய தரப்பில் வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மீட் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அதுக்காகலாம் நீங்கள் அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை அவங்க எப்படி இறந்தாங்க இது என்ன அணியாக நடந்தது என்ன எதுக்காக இப்படி ஓட ஓட விரட்டி அந்த இறுதி சரங்களை பங்கேற்குள்ள இதை பற்றிலாம் தான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அப்போ கூட இவங்க என்னை அணுகும்போது
அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பார்த்து பாதுகாத்து உங்களை மீட்டு கொடுத்துருவோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து வேதா இல்லத்தை நினைவில்லாமாக்கணும்னு இவங்க யாரும் கிளைம் பண்ணவே இல்லை. இப்படி வந்து அவங்களோட அரசியல் உள்நோக்கம் இதில் நிறைய இருக்குது. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு, அரசியல் உள்நோக்கம் நிறைய இருக்குது அதிமுக தலைவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு ஃபேக்ஷனாக ஆகிட்டு மறுபடியும் இணைஞ்சு இவங்க கட்சியில் ஒன்று இணைந்து இந்த தலைவர்கள்லாம் கூட்டம் நடத்தும்போது இந்த இல்லத்தை பற்றியோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸை பற்றியோ அப்படியே அனாமதயமாக தான் விட்டாங்க. நான் இந்த வேர்டே யூஸ் பண்ணுறேன். அந்த சொத்துக்கள் இவ்வளோ காலமாக சார் தீபக் வந்து ஒரு முயற்சி எடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு என் சகோதரர் தீபக் போனார், அவர் தான் முயற்சி எடுத்தார். நானும் அவருக்கும் சேர்ந்து சில விஷயங்களை அதுக்கப்புறமா ஆலோசித்து இதில் தீவிரமாக இறங்கினோம். இந்த சொத்துக்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்க உடைமைகளாக நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த அதிமுக கட்சி அந்த வீட்டையும் சரி அவங்களோட மற்ற சொத்துக்களையும் சரி எல்லாத்தையுமே அப்படியே தான் போட்டு வச்சுருந்தாங்க. தே ஹேட் நோ அஜெண்டா. இந்த மூன்று வருஷமும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், இப்போ என்ன அஜெண்டான்னு கேட்குறீங்களா? ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வருது. ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போ அதிமுக தொண்டெல்லாம் இப்போ வந்து எல்லாரும் நொந்து போயிட்டாங்க, ஐயோ அதிமுக இல்லை கட்சியாக இந்த கட்சியை விட்டு போகலான்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிட்டாங்க சார். ஸோ அவங்களுக்கு இப்போ என்னென்னா அந்த வீட்டை காமிச்சு தான் ஓட்டு வாங்க முடியும். இந்த போயஸ் கார்டன் வீட்டை காமிச்சு காமிச்சு வேதாயிலம் வேதாயிலம் இதுதான் கோவில் இதுதான் கோவில் என்ன சார் வேதாயிலம் கோவில்? அப்போ நீ கட்சியை உடச்சிங்களே அப்போ வேதாயிலம் கோவிலா தெரியலையா? அப்போ கோபுரம் இப்போ தான் கோவில். எப்பயும் வேதாயிலம் புரட்சி தலைவி அம்மாவோட என்னோட அத்தையோட தனிப்பட்ட சொத்து, அவங்களோட வீடு, என் பாட்டியோட வீடு. சினிமாவில் கடினமாக ரத்த வேர்வை சிந்தி அவர் சம்பாதித்த முதல் சொத்து, முதல் சொத்து. அதனால தான் நாங்கள் அதை விட்டு தரமாட்டோம்னு சண்டை போடுறோம்.